திருக்குறள் செம்மல் என்ற பட்டமும் பெற்று எங்கள் பள்ளியை தாங்கும் தூணாய் நின்று எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து வரும் எங்கள் பள்ளி முதல்வர் திரு அறிவானந்தம் ஐயா அவர்களுக்கு என் முதல் கண் வணக்கம் மற்றும் என் அன்பு ஆசிரியர்களுக்கு அன்பான வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எண்ணும் எழுத்தும் என் இரு கண்கள். மனித மூளையின் செயல்பாடுகள் கொண்டே கணிப்பாலும் கணினியும் கண்டறியப்பட்டன. மூளையோடு மனமும் இணைந்து செயல்பட உதவும் கணக்கீட்டே எண்ணங்களின் தோற்றமாகும். எண்களின் கூட்டே எண்ணமாக தோன்றி பின்னர் எழுத்து மொழியாக வெளிப்படுகிறது. அதனால் தான் எண் என்ப ஏழு எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர் என்று தெய்வ புலவர் பாடினார். இதனையும் எண்ணும் எழுத்தும் கண் என தாக்கும் என்று முது சொல்லும் உறுதிப்படுத்துகிறது. கிராமத்தில் கண்ணளவை அளவீடாக குறிப்பிடுவார்கள். வானத்தை பார்த்து காலத்தை கணக்கிடுவதும் பர்மனை கொண்டு இடையை கணக்கிடுவதும் இந்த கணக்கீட்டை கொண்டுதான். இதற்கெல்லாம் உறுதுணையா விளங்குவது வாய்ப்பாடு என்னும் அடிப்படை கணித முறை பயிற்சியாகும். தொடக்க பள்ளிகளில் இன்று வரை அடிப்படை பாடம் வாய்ப்பாடு படிப்பதுதான். பெயர் கேட்டார் போலவே அது வாய்ப்பாடு வகுப்புதான். இசையோடு கூடிய கணக்கு பாடம் இப்படி படிக்கிற போது இலக்கணமும் கணக்குக்குள் அடங்கும். இதற்கு மகாகவி பாரதியாரே சான்றாவார். கணக்கு பாடம் நுழையாத அவர் மனதில் கணக்கு வடிவில் கவிதை குடிக்கொண்டது. கணக்கு பிணக்கு மாமணக்கு என்று சொற்கணக்கு ஆடியவர் அவரே. நன்றி. இன்றைய கணிப்பதற்கும் கணிப்பானும் நம் தந்தவர்கள் எல்லாம் நம் மனித மூளைகள் என்று விலகி சென்ற மாணவிக்கு வாழ்த்துக்கள்.